எது சரி எது தவறு என்பதை நாம் பிரித்தாய்வு செய்வது கடமையாக இருக்கிறது கருத்தை தான் பிரித்தாய்வு செய்யணும் கண்டிப்பா தனிநபர் தாக்குதல் தப்பு தேவையற்றது ஏன்னா தனிநபர் தாக்குதல் செய்திருப்பது பாஜகவின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஏபி பி முருகானந்தம் செஞ்சிருக்கிறாரு அதாவது திமுக வரக்கூடிய தேர்தலில் இந்து மக்கள் மத்தியில் மரண அடி வாங்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்துக்களுடைய ஓட்டு பறி போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் வந்து ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்ற அந்த கொள்கையும் பின்பற்றுகிறோம் என்று சொல்லி இப்ப எல்லாம் இயல்பா அப்படித்தான் இருக்கும் உதாரணத்துக்கு இப்ப நீங்க வந்து பாஜகவின் எல்லா குளங்களும் ஏற்றுக்கிறீங்களா இடஒதுக்கீடு விஷயமாக பெண் விடுதலை விஷயமாக தீண்டாமை ஒழிப்பு விஷயத்துக்காக அவரை பார்க்கறாங்க அவர்களுடைய குடிமையை நீங்க அறுக்கிறதும் அவருடைய கடவுளுக்கு செருப்பு மாலை போடுவதும் அந்த கடவுளை மதிக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் செருப்பால் அடிக்கிறதும் இதெல்லாம் என்ன மாதிரியான பன்மமான செயல்

சாதிய மறுப்பு ஒழிப்பு கொள்கையை பல தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள் கடவுள் மறுப்பு கடவுளை கருப்பித்தவன் முட்டால் என்ற இந்த பைத்தியக்காரத்தனமான கொள்கையை ஈவேரா மட்டும் பேசியிருக்கிறார் அருபிரகாஷ் எழுதிய தன்னுடைய அருப்பால எந்த இடத்திலையுமே இந்து அப்படின்னு ஒரு வார்த்தை கூட இல்லை ஏன் அது எனக்கு தேவையில்லாத கேள்வி நான் தேவையில்லாத கேள்வி நழுவ பாக்குறீங்க ரெண்டு நிலைப்பாடு வேணான்ற நீங்க மத்திய பாஜக அரசு சொல்றீங்கல்ல பாஜக தலைவர் வழக்கு போடப்படலாம் என்ன இருக்கும் வழக்கே போடாவிட்டாலும் மத்திய அரசு தகுந்த நேரத்தில் அந்த மக்களுக்கான இடஒதுக்கீடு உறுதி செய்து தேர்தல் நெருங்கும் போதா அரசியலில் தமிழின் நம்பர் ஒன் யூடியூப் சேனலான ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய நேர்காணல் பதிலிருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருதினர் தமிழ்நாடு ஏகத்துவ ஜமாத் அமைப்பினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய வேலூர் இப்ராஹிம் இருந்திருக்கிறார் வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல் வணக்கம் வேலூர் இப்ராஹிம் வாழ்க வளர்க்க நம்ம இருக்கீங்களா சுகமாக இருங்க மகிழ்ச்சியான இந்த கொரோனா பேண்டமிக் பீரியடில் வந்து பலவிதமான நிகழ்வுகள் நோய் ரீதியாக பாதிப்பு நடந்துகிட்டு இருந்தாலுமே கூட அரசியல் ரீதியான நிகழ்வுகள் வந்து நம்மளால் இடதுகளை வீசிட்டு போயிருமையா நடந்துகிட்டு தான் இருக்குது தொடர்ந்துது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடந்த ஒரு பேட்டி நீங்கள் கண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாடாளுமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் மதக்குரிய திரு ஆர் ராஜா அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க அந்த பேட்டியில் அவர் பலவிதமான விஷயங்களை தொட்டு பேசுகிறார் யாரெல்லாம் இந்துக்கள் அப்படின்னு சட்டம் சொல்கிறது யாரெல்லாம் இந்துக்களையோ அல்லது இந்துக்களுக்காக போராடுகிறார்களோ அவர்களையெல்லாம் இந்துக்களுக்கு எதிரியாக காண்பிக்கிறார்கள் பாஜகவினர் இந்துத்துவாதிகள் அப்படிங்கிற ஒரு பார்வையில் அவருடைய பேச்சு அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கு ஒரு கட்டத்துல எதையும் புனிதப்படுத்தாதீங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு அந்த வாதத்தை எதிர்கொள்ளக்கூடிய எதிர்கருத்தாளர்கள் சமூக வலைதளங்களில் குறிப்பா பாஜகவினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து உங்கள் பிறப்பு அப்படி அதனால்தான் அப்படி பேசுகிறீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள முடியாமல் ஒருவருடைய பிறப்பு ஒருவருடைய பின்புலத்தை நோக்கி கேள்வி எழுப்புவது அப்படிங்கிறது சரியான மதமாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா நீங்க நீங்கள் தொடர்ந்து அவர்கள் கருத்துக்கு ஆதார நிலைப்பாட்டில் இருக்கீங்க இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திரு ராசா அவர்களுடைய பேட்டியை நானும் பார்த்தேன் இயல்பாகவே அவர் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் என்பதும் பாராளுமன்றத்தில் நிறைய பேசியிருக்கிறார் அதையெல்லாம் நாம் பார்க்க முடியும் அந்த விதத்தில் அவருடைய கருத்துக்களை எது சரி எது தவறு என்பதை நாம் பிரித்தாய்வு செய்வது கடமையாக இருக்கிறது கருத்தை தான் பிரித்தாய் செய்யணும் கண்டிப்பா தனிநபர் தாக்குதல் என்று தேவையற்றது ஏன்னா தனிநபர் தாக்குதல் என்று எப்பொழுது போகிறோமோ அன்றைக்கு வந்து கண்ணியம் இல்லாத பேச்சுக்கள் வரும் இரண்டு தரப்பிலும் அது உணர்வு பேச்சுக்களாக மாறும் அது தேவையற்ற ஒரு சூழலை உருவாக்கும் ஏன்னா தனிநபர் தாக்குதல செய்திருப்பது பாஜகவின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஏ பி முருகானந்தம் செஞ்சிருக்கிறாரு அப்ப அதை கண்டிக்கிறீங்களா இயல்பாகவே நாம் ஆரம்பத்தில இருந்து என்ன சொல்றோம்னா கருத்தை கருத்தால் தான் வெல்ல வேண்டும் அவர் சொன்ன தப்பப்போ அதாவது பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சியில் லட்சக்கணக்கான ஏன் கோடிக்கணக்கான நிர்வாகிகளுக்கு மத்தியில் ஒரு சிலர் இது போன்ற உணர்வு விஷயங்களில் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய நேரத்தில் அதை வந்து ஒரு மிகப்பெரிய கருத்தியலாக அதை ஒரு அங்கீகாரமாக அந்த கட்சியை எடுத்துக்கொள்ளலை அதனால் வந்து நாம கண்டிக்கணும் என்பதையும் தாண்டி நாம் என்ன சொல்ல வரோம்னா ஒரு பாதிக்கப்பட்ட நேரத்தில் ஒருவர் உணர்ச்சி பூர்வமாக பேசுவது என்பது அது அந்த கட்சியினுடைய அங்கீகாரமான சொல் அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியாது பாரதிய ஜனதா கட்சியும் அப்படி சொல்லலை எங்கேயுமே திரு முருகானந்தம் அவர்கள் அப்படி பேசியதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமானோடைய சொல் இனிமேல் ஒற்றைப்படையில் எல்லோரையும் தாக்கலாம் அப்படின்லாம் சொல்லலை ஆனால் இயல்பாகவே ஒரு உணர்வு அந்த வார்த்தை வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா பொதுவாகவே இந்து சமூக மக்களை குறிப்பாக இந்து சமய நம்பிக்கைகளை இழிவுபடுத்துவது என்பது தொடர்ந்து சமீபத்திய நிகழ்வுகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிற காட்சியை பார்க்குறோம் அப்போ இந்த நிகழ்வுகளை இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்கள் எங்களுடைய கட்சியில் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய திமுக போன்ற கட்சிகளும் அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய திராவிட கழகங்களும் எந்தவித எதிர்ப்புமே இல்லாமல் கள்ள மௌனம் சாதிப்பது என்பது இந்து மத நம்பிக்கையை அதிகமாக பேணக்கூடியவர்களுக்கு இந்து உணர்வாளர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்த கள்ள மௌனம் வர்ணிக்க விரும்புறீங்க சர்ச்சையொட்டி தான் தெல்ல தெளிவாக புரிகிறது கருப்பர் கூட்டத்திற்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க நாங்கள் இந்து மக்களை பெரும்பான்மையாக வைத்திருக்கக்கூடிய கட்சியாக இருக்கிறோம் அப்படிங்கறதே சொல்லிட்டாங்க இதற்கும் மேல் அந்த கட்சிக்கு என்ன செய்யணும் அதாவது திமுக வரக்கூடிய தேர்தலில் இந்து மக்கள் மத்தியில் மரண அடி வாங்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் ஏதோ கற்பனைகள் எல்லாம் சொல்லலை திரு ராசா அவர்கள் பேசிய அந்த பேச்சு அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் திமுகவுடைய பொதுச்செயலாளர் என்ன சொல்றார் அப்படின்னா பெரியாரையும் முருக கடவுளையும் ஓரிடத்தில் வைத்து எங்களால் பார்க்க முடியாது பெரியாரையும் கந்தசஷ்டி கவசத்தை ஒன்று அதாவது கந்தசஷ்டி கவசம் என்பது ஒரு குப்பனையோ சுப்பனையோ பற்றி பேசலை அது முருகக்கடவுள் என்று இந்து மதத்தினர் மதிக்கக்கூடிய குறிப்பாக தமிழ் கடவுள் என்று போற்றக்கூடிய ஒரு இறை நம்பிக்கை சார்ந்த விஷயத்தை தான் பேசுகிறது ஆனால் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு பெரியாரை வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் முருகக்கடவுளை வைக்கணும் நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புகிறார் அப்போ இந்த கேள்வி என்னென்னா இந்து பெரும்பான்மை மக்கள் சிந்திக்க வேண்டிய கேள்வி இது உண்மையாகவே அதாவது காலாகாலமாக இந்து மக்கள் மத்தியில பிளவுகளையும் பிரிவினைகளையும் இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு மத்தியில் சாதிய ரீதியாக சொல்ல வரீங்களா சாதிய ரீதியான அந்த பிளவுகளை வந்து ஒரு பெரிய வன்மத்திற்குரியதாக மாற்றி அதற்கு தீர்வு கடவுளே இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்ற ஒரு கொள்கையை காட்டு கொள்கை ஈவேரா சொன்னதையே இவர்கள் இன்றைக்கு திரும்ப கொண்டு வருகிறார்கள் அந்த கொண்டு வருவதைய நிலை தான் இன்னைக்கு ராசா அவர் என்ன சொல்றாருன்னா பெரியாரையும் முருக கடவுளையும் ஒன்று இணைத்து பார்க்க சொல்றீங்க கடவுள் இல்லை கடவுள் என்று சொல்வோம் முட்டாள் காட்டுமணை போன்ற விஷயங்களை திமுக கொண்டு வராங்க அப்படின்னு வாரத்துல சொன்னீங்க அதே பேட்டியில அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு நாங்கள் பேரஞ்சர் அண்ணாதுரை அவர்கள் சிக்காகோனுடைய மா அந்த இதழுக்கு அழுத்த பேட்டியில் சொல்லியிருக்கிறார் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் தான் ஒரு ஒரு நமக்கு மேலே சக்தி இருக்கிறதுங்கிறத நம்ம நம்பலாம் ஒன்றும் சிக்கல் இல்லை அப்படிங்கிற கொள்கையை ஏற்று நடைபெறுகிறது திமுகன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது எப்படி சொல்கிறதுன்னா அந்த முழு பேட்டியை பார்க்கும் பொழுது ஒரு அறிவு சார்ந்த மக்கள் புரிஞ்சுக்குவாங்க தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அவர் திரும்ப திரும்ப பெரியாருடைய சிந்தனை பெரியாருடைய வார்த்தையை தான் முன்னிலைப்படுத்தி பேசுகிறார் இவரா சொல்லக்கூடியதுதான் சிறந்தது என்று சொல்லிவிட்டு இங்கேயாவது தொட்டுக்கொள்ளும் பொழுது அதாவது இந்துக்களுடைய ஓட்டு பறிபோய் விடக் கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் வந்து ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்ற அந்த கொள்கையையும் பின்பற்றுகிறோம் என்று சொல்லுவோம் இயல்பாடு உதாரணத்துக்கு இப்ப நீங்க வந்து பாஜகவின் எல்லா குளமும் ஏற்றுக்கிறீங்களா ரெண்டு விஷயம் இருக்கு இல்ல இல்ல இப்போ என்னன்னா நீங்க வந்து இப்போ ஏபி முருகானந்தம் கருத்தா பாஜக கருத்தா பார்க்க முடியாதுங்க அது விளக்கிடலாங்க அப்படிங்கிறீங்க அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம் வருது ஏற்க வேண்டியது ஏற்கணும்னு அது போல பெரியாரிடம் ஏற்க வேண்டியது ஏற்றுட்டு போறாங்க அது சிக்கல் ஏன்னா திரு முருகானந்தம் அவர்கள் பேசியதை அவரும் இப்படி சொல்லல நான் பேசியது இது பாஜகவுடைய கொள்கை சார்ந்த பேச்சு தான் இப்படித்தான் தனிநபர் விமர்சனம் இருக்கும் அவர் சொன்னாரா கிடையாது அல்லது கட்சியாவது சொன்னதா அவர் சொன்ன கருத்து என்னமோ அந்த ஒற்றைப்பேட கருத்தை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அதுதான் பாஜகவுடைய கருத்துன்னு சொன்னதா கிடையாது ஆனால் திரு ராசா ரொம்ப தெளிவாக சொல்றாரு நான் ராசாவாகிய நான் பேசினாலும் அது தலைவர் திரு ஸ்டாலின் பேசினாலும் ரெண்டும் ஒன்று தான் அதுதான் திமுகவுடைய பேச்சு ஆமாம் அது திமுகவுடைய சொல் அப்போ அவர் என்ன சொல்றாருனா கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்றும் கடவுளை கற்பித்தவன் காட்டுமிராண்டி என்று சொல்லக்கூடிய ஒரு ஈவேராவை கடவுள் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய வழிபடக்கூடிய இந்து மக்கள் வணங்கக்கூடிய முருக கடவுளோடு ஒப்பிட முடியாது அந்த தகுதியை நிர்ணயிக்கிறார் அவர் ஒரு தகுதியை விட பெரியாருடைய தகுதியை நாங்கள் உச்சத்தில் தான் வைத்து சொல்றாரு அப்படின்னா பெரியார் கடவுளை பற்றி மட்டும் பேசல அவர் கடவுள் நிந்தனையை பற்றி மட்டும் பேசல இந்தியாவுடைய முதல் அது உருவாக்கப்படுச்சுன்னு தெரியல உங்களுக்கு

ஒரு மூளைச்சலவை செய்யப்படக்கூடிய பேச்சு அதற்கு முன்னால் நிறைய தலைவர்கள் அவரும் பேசினார் இது கரெக்ட் அவரும் பேசினார் அதெல்லாம் மாற்றிருக்கிறது ஆனா ஏன் இந்த கடவுள் சார்ந்த விஷயங்களிலே அவரை முன்னிலைப்படுத்துறோம் மற்றவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் தங்கள் இல்லை என்று சொல்லிவிட்டு போவதற்கும் அந்த கடவுள் நம்பிக்கை வந்து யார் வணங்குகிறார்களோ அவருடைய மனதை புண்படுத்தும் விதமாக நடந்துகிறதுக்கு வித்தியாசம் இருக்கு ஈவேரா மட்டும்தான் அவருடைய தொண்டர்களை வைத்து பூநூலை அறுக்கிற வேலையை செஞ்சார் பிராமணர்களுடைய அந்த குடுமையை வெட்டக்கூடிய வேலையை செய்தார் இது வந்து வன்மமா இல்லையா நீங்க கருத்தி நான் இன்னைக்கு அதான் சொல்றேன் பிராமணர்களுடைய செயல்பாடு உங்களுக்கு பிடிக்காவிட்டால் அல்லது சனாதான அல்லது வர்ணாசிரம கொள்கை உங்களுக்கு பிடிக்காவிட்டால் நீங்கள் கருத்தியல் ரீதியாக அவர்களோடு பேசுங்கள் அவர்கள் கருத்து சொல்லட்டும் அதில் மாற்று கருத்து இல்லை அவர்களுடைய குடுமையை நீங்கள் அறுக்குறதும் அவர்களுடைய கடவுளுக்கு செருப்பு மாலை போடுவதும் அந்த கடவுளை மதிக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் செருப்பால் அடிக்கிறதும் இதெல்லாம் என்ன மாதிரியான வன்மமான செயல் அப்போ பெரியாருடைய சிலைக்கு செருப்பு மாலை போடுவது என்பதை இன்னைக்கு அரசாங்கமே அதை கண்டனத்துக்குரியதை எடுத்திருக்கிறது செருப்பு மாலை கூட போடல பூசுறாங்க செருப்பு மாலையும் போட்டிருக்காங்க காவிங்கறத புனிதமா பாக்குறீங்களா நீங்க அதாவது எல்லா நிறத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நிறம் ஒவ்வொருத்தருக்கும் முன்னூறு இப்ப இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தை அதிகமாக முற்படுத்துவாங்க இயல்பாகவே ஒரு பச்சை நிறம் வந்துடுறேன் இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பச்சை நிறத்தை தான் வந்து இஸ்லாமியர்கள் ரொம்ப சிறப்பானதாக கருதுறாங்கன்றீங்க சிறப்பான கருதக்கூடிய விஷயத்தை சிறப்பானவர்கள் மீது தான் நீங்கள் வந்து பயன்படுத்துவீங்க காவி நிறத்தை சிறப்பாக போற்றக்கூடிய பயன்படுத்தக்கூடிய இந்துத்துவவாதிகள் எதுக்காக சிறப்பாக பயன்படுத்தக்கூடிய விஷயத்தை எதுக்காக பெரியார் மீது பயன்படுத்துறாங்க அதை தான் நானும் கேட்குறோம் பாஜக வந்து ஆதரவு தெரிவிச்சுச்சா அதாவது பெரியாருடைய சிலையில் இந்த காவிச்சாயம் பூசியதை ஆதரவு தெரிவித்து வரவேற்று பேசியதா இல்லை அந்த காவிச்சாயத்தை யார் பூசினாரோ அவரே என்ன சொன்னார் இந்த கடவுள் கொள்கையை இப்போ ரொம்ப குறைவாக பேசியிருக்கிறாங்க அந்த மன அழுத்தத்தில் நான் அதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி தவிர இந்த காவி சாயத்தை பூசி பெரியாரை இழிவுபடுத்தணும்ன்ற நோக்கம் இல்லை இந்த பெரியார் என்று சொல்லக்கூடிய ஈவாராவுடைய கொள்கையை தாங்கியவர்கள் தான் இப்படி எங்களுடைய மத கடவுள்களை இழிவுபடுத்துகிறார்கள் என்று சொல்லும் பொழுது அதில் பண்படாத உணர்வு உள்ளவர்கள் ஒரு சிலர் இந்த மாதிரி தவறான முடிவை எடுப்பாங்க அதை நீங்க என்ன பார்க்கணும்னா இந்த காவி சித்தாந்தம் பேசியவர்கள் ஆதரித்தார்களான்னு பார்க்கணும் யாருமே ஆதரிக்கல எல்லோரும் நீங்களே சொல்றீங்க சித்தாந்தத்தை கருத்தை இன்னொரு சித்தாந்தத்தால் கருத்தால் எதிர்க்கணும்னு சொல்லும்போது அதை பெரும்பாலானோர் செய்யவே மறுக்கிறாங்களே ஏன் யார் செய்யல அதான் இங்க கேள்வி ஆ ராஜாவை வன்மமாக கொச்சையாக பேசியவர்கள் யார் நீங்க சொல்லுங்க அதாவது ஆ ராசாவை பேசியதுன்னு கேட்டா ஆ ராசா நேத்து எங்கேயாவது இந்துக்களுக்கு எதிராக அல்லது இந்துக்கள் எல்லாம் இப்படி தப்பா அப்பா தப்பா இருக்கிறாங்க ஒரு சித்தாந்த ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு யாரெல்லாம் இந்துக்கள் ஒரு கேள்வி எழுப்புறாரு அதாவது யாரெல்லாம் இந்துக்கள் என்ற கேள்வி எழுப்புவதை இரண்டாவது வைப்போம் ஆராசா ஏதோ பண்பட்ட பேச்சு பேசியது போன்றும் இந்து மக்களுடைய மனதை வந்து புண்படுத்தாமல் அப்படியே வருடிக் கொடுத்தது போன்றும் பேசுறீங்க சொல்லுங்க ஆராசா பேசினதுல பெரியாரை கொண்டு போய் முருக கடவுளோடு ஒப்பிட சொல்றீங்களா எங்களை ஒப்பிட முடியாதுன்னா என்ன சொல்ல இல்ல வந்து ஒரு அவரோட கருத்தை அவர் சொல்றாரு இல்ல எதிர்க்க சொல்லு அதான் நான் மறுக்கிறேன் ஆராசா தன்னுடைய தனிப்பட்ட பேட்டியாக அதை சொல்லி இருந்தால் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார் ஆ ராசா நான் பேசுவது என்பது திரு ஸ்டாலின் பேசுவதை போன்று திமுக கட்சி பேசுவது போன்று என்று அப்ப நான் கேட்பது என்னன்னா திமுக கட்சியில் அதனுடைய தலைவர் திரு ஸ்டாலின் சொல்லுகிறார் தொண்ணூறு சதவிகித இந்துக்கள் எங்கள் கட்சியில் இருக்கிறார்கள் ஆமா அப்ப நான் என்ன இந்த வார்த்தை கடுமையா இருந்தாலும் நான் கேட்கிறேன் ஒன்று பேச தெரியாமல் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரா அல்லது அவர் இந்துக்கள் என்று யாரை சொல்லுகிறார் என்று ராசாவுக்கு பாடம் எடுக்கணும் ஏன்னா இந்துக்கள் யார் அப்படின்னு ராசா கேள்வி கேட்கிறாரு எங்க கட்சியில் எண்பது தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் இருக்கிறாங்கன்னு அந்த கட்சியின் தலைவர் திரு ஸ்டாலின் சொல்றாருன்னா இப்போ ராசா வந்து ஒன்று ஸ்டாலின் பாடம் படிக்க வேண்டும் அல்லது ஸ்டாலின் தெரியாமல் உளறிவிட்டார் நான் ரொம்ப தெளிவா செயலாளர் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லலாம் ஏன்னா ரெண்டு பேருமே தனிப்பட்ட நபர்கள் கிடையாது கட்சியின் கருத்துன்னு நீங்கள் தவறு பண்றீங்க இப்போ ரெண்டு பேருமே நீங்க வந்து வேறு வேறு கருத்தை சொன்னாங்கன்னு பார்க்குறீங்க நிச்சயமா இல்லை நேற்று ஆ ராசாவுடைய பேட்டியில் யாரெல்லாம் இந்துக்கள் அப்படி ஒரு கேள்வியோட முடிக்கல யாரெல்லாம் இந்துக்கள் என்பதற்கு அரசியுலைப்பு சட்டம் என்ன தெரியுமா தகுதி சொல்லியிருக்கிறது யாரெல்லாம் இஸ்லாமியர் இல்லையோ யாரெல்லாம் கிறிஸ்தவர் இல்லையோ யாரெல்லாம் பார்சிகள் இல்லையோ யாரெல்லாம் புத்திஸ்ட் இல்லையோ அவரெல்லாம் இந்துக்கள்னு ஒரு கருத்தை சொல்லுது அரசியலை சட்டம் தான் நான் எல்லாம் இந்துவானே அதனால என்னை இந்துவாக இப்போது பிரதிநிதிப்படுத்துகிறது சட்டம் ஸோ நான் இந்து அப்படிங்கிறாரு

இவர் அரசியல் அமைப்பு சட்டப்படியா சொன்னாரு யார் இஸ்லாமியர் இல்லையோ யார் ஸ்டாலின் சொன்ன நோக்கம் ரொம்ப தெளிவானது அவர் அதாவது என்னுடைய கட்சியில் இந்து மத வழிபாடு கொண்டவர்கள் தான் எண்பத்தி தொண்ணூறு சதவீதம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரே தவிர அது முஸ்லீம் இல்ல கிறிஸ்டின் இல்ல அந்த எண்பது தொண்ணூறு பேர் அப்படின்ற ரகத்துல அவர் சொல்லல அவர் கரெக்டா தான் சொன்னாரு ஆனால் திரு ராசா வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா கடவுள் மறுப்பு கொள்கை அவர் கடவுள் மறுப்பு கொள்கை என்பது தனிப்பட்ட நிலையில் இல்லாம அவர் இங்க என்ன கொச்சைப்படுத்துகிறனா ஈவேராவுடைய இடத்திற்கு முருக கடவுள் வர முடியாது நான் அங்க வைக்க மாட்டோம் அப்படி ஏத்துக்கிட்டமே திமுக அப்படி இந்துவா இப்போ நானும் அதை தான் என்ன சொல்றேன்னா அந்த பேட்டியில ஒரு நான் பேச முடிச்சேன் கேள்வி முடிச்சேன் நெறியாளர் ஒரு கேள்வி எழுப்புறாரு என்னங்க நீங்க வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு சர்ச்சையாக மாறும் போது திசை திருப்பல் சொல்றீங்களே முருகர் சர்ச்சையை பத்தி பேச மறுக்கிறீங்களே திசை திருப்பல் நீங்க அதை சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு ஆமாங்க அது திசை திருப்பல் தாங்க அப்படின்னு சொல்றாரு நிறையா மீண்டும் ஒரு கேள்வி கேட்கிறாரு இல்ல நீங்க பெரியாரை பற்றி பேசினால் அதை கடந்து போக மாட்டேங்கிறீங்க அது திசை திருப்பல் சொல்ல மாட்டேங்கிறீங்க அதுக்கு மட்டும் ஸ்டாலின் அறிக்கை கொடுக்குறாரு நிறையா கேள்வி கேட்குறாரு அதற்கு பதில் சொல்லக்கூடிய ஆர் ராஜா அவர்கள் ஆமா நாங்க ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி வச்சு பார்க்க மாட்டோம் இந்த சர்ச்சை என்பது வேறு இது என்பது வேறு இது கொள்கை சித்தாந்தம் எங்க சித்தாந்தன் மீது நீங்கள் கை வைக்கும் போது நாங்க கேள்விதான் கேட்பாங்கிறாரு தெளிவான பதில் சொல்றாரு உங்களுக்கு என்ன தெளிவற்ற பதிலா இருக்கு அந்த சித்தாந்தம் தான் உடைக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கருத்தா இருக்கு ஏன்னா இவர்கள் ரெட்டை வேடம் போடுறாங்க இவ்வளவு நான் தெளிவா சொல்றேன் ஆர் ராசாவுடைய சித்தாந்தம் என்பது திமுகவுடைய சித்தாந்தம் தான் என்பதை இந்து மக்கள் இனியாவது புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் தெய்வதான் சொல்லிக்கிட்டே இருக்கு ஆனா தமிழகத்தின் எதிர்க்கட்சியா திமுக தான் இருக்கு இப்போ ஏங்க அதாவது ஒரு காலத்தில் வந்து பிஜேபி ஒரு மூன்று மூன்று

புரிய வேண்டிய சூழல் இப்போ என்ன அப்படின்னா பெரியாரை வைக்கக்கூடிய ஈவேராவை வைக்கக்கூடிய இடத்தில் முருக கடவுளை அவர்கள் வைக்க மாட்டார்கள் அவர்கள் இந்து என்று திமுகவில் அழைப்பதெல்லாம் யார் முஸ்லிம் இல்லையோ யார் கிறிஸ்துவர்களையோ அந்த கணக்கில்தான் தான் அழைக்கிறார்களே தவிர இந்து மதத்தை யார் இழிவுபடுத்தினாலும் இந்து கடவுளை யார் இழிவுபடுத்தினாலும் அதுக்கெல்லாம் வந்து திரு ஸ்டாலின் வந்து பதில் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது இரண்டாம் தரால் அல்லது மூன்றாம் தலை தலைவர்கள் பதில் சொல்லுவார்கள் திரு ஸ்டாலின் எதற்கு பதில் சொல்வார் என்றால் கடவுளை கற்பித்தவன் முட்டால் கடவுளை கற்பித்தவன் காட்டுமிராண்டி என்ற கடவுள் மறுப்பு கொள்கையை சொல்லக்கூடிய ஈவராவுடைய தத்துவத்தை மட்டும்தான் அவர் யாராவது இழிவுபடுத்தினா வந்து பேசுவாரே தவிர வேற முருக கடவுளை இழிவுபடுத்தினாலோ அல்லது இந்து மத நம்பிக்கைகளை இழிவுபடுத்தினாலோ அப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் துடிக்க மாட்டார் யாராவது ஒரு மூணாவது நாலாவது தலைவர்கள் பேசுனா அது கருத்து நாங்கள் சொல்லிட்டு என்ன பண்றீங்கன்னா பெரியாரவளை பெரியார் அவமதிப்பு செய்தது அப்படிங்கிறத கடவுள் நிந்தனை மட்டும் பேசிய பெரியார் நீங்க சுருக்கி பாக்குறீங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா மற்ற விஷயத்தையும் பேசுறீங்க பெரியார் சொன்ன இந்த கடவுள் மறுப்பு கொள்கையை வேற யாரும் பேசல பெரிய அளவுக்கு பேசப்படல அப்படி ஒரு தலைவர் இல்ல ஆனால் இதே பெரியார் பேசிய பெண்ணியத்தை பல தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள் பெரியார் பேசிய கல்வி ரீதியான முன்னேற்றத்தை பல தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள் சாதிய மறுப்பு ஒழிப்பு கொள்கையை பல தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள் கடவுள் மறுப்பு கடவுளை கருப்பித்தவன் முட்டாள் என்ற இந்த பைத்தியக்காரத்தனமான கொள்கையை ஈவேரா மட்டும் பேசியிருக்கிறார் அதைத்தான் இவர்கள் தூக்கி பிடிக்கிறார்கள் இதே அப்படிப்பட்ட ஈவேராவைத்தான் திரு ஸ்டாலின் முன்னிறுத்துகிறார் முருக கடவுளை பேசினால் மூன்றாம் தலை தலைவர் தான் உதாரணத்துக்கு என்ன அக்ரிமெண்ட் இப்போது தமிழ் சைவ மரபில் இருக்கக்கூடிய அருள் பிரகாச வரலாறாக இருக்கட்டும் ராமலையும் கடிகளா நடக்கப்பட வள்ளலார αρகட்டோம் வைகுந்தரா இருக்கட்டும் போன்ற பல ஒரு ஒரு மகாங்களா αρகட்டமே அவங்க யாருமே இந்து அப்படிங்கற அடைமழை தங்களுக்கு ஏற்றுக்கொள்ளவே இல்லை அது உங்களுக்கு தெரியும் இல்ல அறுபrakash அவarlar எழுதிய தன்னுடைய அறுப்பால எந்த இடத்திலயுமே இந்து அப்படின்னு ஒரு வார்த்தை கூட இல்ல ஏன் அது எனக்கு தேவையில்லாத கேள்வி நான் என்ன கேக்குறேன் இல்லாத கேள்வி நீங்க பாக்குறீங்க அப்படினா நீங்க ணழுவ பாக்குறீங்க இல்லங்க நான் என்ன பாக்குறேன்னா அருப்பிரகாசம் வள்ளலார் அவர்கள் என்ன சொன்னார்ன்றது இப்போ அரசியலில் தேவையே இல்லாத அது கொஸ்டினே கிடையாது நான் என்ன கேட்குறேன் நீங்க பார்த்தீங்களா அவர் ஜோதி வழிபாட்டை மட்டும் தான் இறையா ஏற்கறாரு அவர் மற்ற எதையுமே இறையா ஏற்கல அப்ப அவர் மக்கள் இந்து மக்களுக்கு எதிரானவரா இந்து மதத்தில் பல்வேறு பதில் சொல்லுங்க ஏன்னா பெரியாருக்கு முன்னாடி யாருமே பண்ணலன்னு சொல்றீங்க அவர் ஜோதி வழிபாடு தான் இறை வழிபாடுங்கிறாரு மற்றவற்றை வழிபடாதீங்க அப்படிங்கிறாரு இது நீங்க எப்படி பாக்குறீங்க இந்து மக்களுக்கு எதிரானவரா வள்ளலார் இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் உருவமற்ற நிலையிலும் வணங்கக்கூடியதையும் இந்து மதம் அங்கீகரித்துக் கொள்கிறது ஜோதி வடிவில் இருக்கக்கூடியதும் இந்து மதம் அங்கீகரித்துக் கொள்கிறது அதே மாதிரி உருவ வழிபாட்டு உள்ளதையும் இந்து மதம் அங்கீகரித்து எதிர்த்துப்பாங்க வேண்டாம் வேண்டாம் அவர் அவருடைய கருத்துக்களை வேண்டாம் வேண்டாம் இல்ல எல்லாரும் கூடாதுங்கிறாரு சொல்ல வரேன் அதாவது உருவ வழிபாடு இல்லாமல் ஜோதி வழிபாடு கூடும் என்று சொல்லக்கூடிய அந்த வழிபாட்டு முறையும் இந்து மதம் என்று சொல்லக்கூடியது அங்கீகரித்துக் கொள்கிறது அதே மாதிரி உருவ வழிபாட்டு வணங்கக்கூடியவர்களையும் அங்கீகரித்துக் கொள்கிறது கடவுளை எப்படி வேண்டுமானாலும் காணலாம் என்ற ஒரு நம்பிக்கையை கடவுள் எப்பொருளையும் இருக்கிறான் பரம்பொருளையும் இருக்கிறான் என்ற நம்பிக்கை இந்து மதம் ஏற்றுக்கொள்கிறது அதுல பிரச்சனையே கிடையாது இங்கு நாம என்ன கேக்குறோம்னா ஸ்டாலின் அவர்களுடைய கூற்றும் ராசா அவருடைய கூற்றும் இந்து மதத்துக்கு கொடுக்கிற டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா எங்களுடைய கட்சியில் எண்பது தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுவது அவர் அரசியலமைப்பு சட்டத்தின்படி சொல்லல அவர் என்ன கருத்துல சொல்றாருன்னா இந்து மத வழிபாடு அந்த வழிபாட்டு நம்பிக்கையின் அடிப்படையில் உள்ளவர்கள் இங்க தொண்ணூறு சதவீதம் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா ராசா சொல்லுவது இல்ல இல்ல வழிபாட கருத்தில் கொண்டு நாங்க சொல்லல யார் இஸ்லாமியர் இல்லையோ யார் கிறிஸ்துவர் இல்லையோ அந்த கணக்குல தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்ல யார் இந்து அப்படிங்கறத நிர்மாணிப்பது அப்படிங்கிறது அரசியல் சட்டத்தின் மூலமா நிர்மாணிக்க தானே முடியும் வேற எந்த படி முடியும் நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க நான் என்ன கேக்குறேன்னா நீங்க ஒரு எடுத்துக்காட்ட சொல்லுங்க அதாவது இந்துக்கள் என்று யார் அப்படின்னு நீங்க வந்து அரசியலமைப்பு சட்டத்தையும் தாண்டி தான் பார்க்கணும் இப்ப நான் இந்துவா இல்லையா எப்படி கணிப்பீங்க சொல்ல சொல்லுவாங்க இந்துக்கள் என்பதை யாருன்னு அரசியலமைப்பு சட்டத்தையும் தாண்டி தான் நீங்க கணிக்க முடியும் ஏன்னா இது உணர்வு பூர்வமான விஷயம் ஒருவனுடைய நம்பிக்கை நான் இப்போ ஒருத்தர் ஒரு முருக ஒருத்தர் வணங்குறாரு அவர் தன்னை இந்துன்னு சொல்றாருன்னா அப்படி இல்லைன்னு நீங்க சொல்ல முடியுமா இல்ல அரசியலமைப்பு சட்டத்தில் இப்படித்தான் இருக்கு அப்படித்தான் நீ வணங்கணும்னு சொல்ல முடியுமா இது பிரச்சனையே கிடையாது வழிபாடு முறையை ஒருத்தர் கொச்சைப்படுத்த கூடாதுன்னு பொழுது அந்த பிரச்சனை வருது தான் ஸ்டாலின் அவர்கள் ஏன் இந்த இடத்துல சொல்கிறான்னு திரும்பவும் சொல்கிறேன் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதற்கு அடிப்படை காரணம் எங்க நம்மளை வந்து இந்து விரோதின்னு சொல்லிடுவாங்களோ வழிபாட்டு முறை எதிர்க்கக்கூடியவர்கள் சொல்லிடுவாங்களோ கடவுள் நம்பிக்கை இல்லாமல் வெறும் கடவுள் மறுப்பு உள்ளவர்களை மட்டுமே ஆதரிக்கக்கூடிய கட்சி என்று சொல்லிடுவார்களோ என்ற பயத்தில் தான் திரு ஸ்டாலின் ரொம்ப தெளிவா சொன்னாரு என்னுடைய கட்சியில் வழிபாடு நம்பிக்கை கொண்ட இந்துக்கள் எண்பது தொண்ணூறு சதவீத மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸ்டாலின் அவர்கள் சொன்னது சரி அந்த கருத்தில் நானும் உடன்படுறேன் அதுதான் சரி ஆனால் அதை கொச்சைப்படுத்தும் விதமாக ஈவேராவுக்கு கொடுக்குற மரியாதையை இந்த கடவுள் நம்பிக்கை உள்ள இந்துக்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஏன்னா இங்கே உள்ள இந்துக்கள் எல்லாம் கடவுள் நம்பிக்கை உள்ள இந்துக்களாக நாங்கள் பார்க்கல கான்ஸ்டிடியூஷன் சொல்ற தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு ராசா சொல்றாரு ஆக கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய இந்துவா பார்க்கற ராசா சொல்லக்கூடிய இந்துக்களாக இங்கே உள்ள இந்துக்கள் இருக்க போகிறார்களா அல்லது கடவுள் நம்பிக்கை உள்ள வழிபாட்டை மதிக்கக்கூடிய இந்துக்களாக இங்கே உள்ள தமிழக இந்துக்கள் இருக்க கூட போகிறார்களா என்பதுதான் இந்த தேர்தலில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கா கண்டிப்பாங்க இப்போ இந்துக்கள்ல சீக்கியர்கள் இருக்கிறாங்க சீக்கியர்களை கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது சொல்லுது ஆனா அவர்கள் சீக்கிய மதம் ஒண்ணு தனியா வச்சு அவர்களுடைய வழிபாட்டு முறையே தானே இருக்குது நாம என்ன சொன்னோம் அந்த நிறைய பிரிவுகள் இருக்கு ஒரு முஸ்லீம் அல்லாத கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் ஒரு ஒரு கட்டமைப்புக்காக கான்ஸ்டிடியூஷன் சொல்லப்பட்டுச்சே தவிர இங்கு கான்ஸ்டியூஷன் நீங்க கொண்டு வரக்கூடாது கடவுள் நம்பிக்கை சார்ந்த விஷயத்துல வந்து அரசியல் அமைப்பையும் தாண்டித்தான் நீங்கள் யோசிக்க வேண்டும் என்பதுதான் மிக தெளிவான முக்கியமாக இந்த ஓ ரிசர்வேஷன் இஷ்யூ நீங்க சமயத்தில் பார்த்துருப்பீங்க அந்த இடஒதுக்கீடு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருந்தக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் திமுக அதிமுக பாமக விசிகா நாம் தமிழ் அப்படின்னு எல்லா கட்சிகளுமே இடஒதுக்கீடு கொடுத்தே ஆகணுங்க ரொம்ப மோசமான நிலையை நோக்கி போட்டிருக்கு இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான சீட்டுகள் கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லி இப்போ பேசினாங்க நீதிமன்றமும் கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் ஐம்பது சதவீதமாக உயர்த்துவதற்கான வழியை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு மத்திய அரசுக்கு அறுவத்திர சொல்லியிருக்கிறாங்க இது எல்லோரும் வரவேற்றாங்க பாஜகவும் வரவேற்றாங்க பாஜக வரவேற்குது அப்படின்னா அவங்க ஏன் அதை நோக்கி ஒரு கேஸ் போடலை இதில் அடிப்படை ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும் என்னென்னா சார்ந்த ஒரு மிக பெரும்பான்மையை வகிக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களால் தான் இன்றைக்கு மத்திய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அந்த மத்திய ஆட்சியின் மூலமாகத்தான் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்கிறார்கள் அந்த பிரமாண பத்திரத்தில் தான் இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு என்பதை ஆதரிக்கக்கூடிய நிலையிலும் அதே போன்று இந்த விஷயத்தை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொண்டு வந்தால் அதற்கு எந்த மறுப்பும் இல்லை என்றும் மத்திய அரசு மிக தெளிவாக சொல்லும் பொழுது பாஜக என்று நீங்க ஏன் தனியாக அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு திட்டுவதற்கு நேரம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னா மத்திய அரசு மத்திய பாஜக அரசு மத்திய பாஜக அரசுன்னு சொல்றாங்க அதே நேரத்தில் வழக்கு போடக்கூடிய நேரத்தில் பிரமாண பத்திரமே அந்த மத்திய பாஜக அரசு தாக்கல் செய்த பொழுது ஏன் பாஜக தனியாக செய்யவில்லைன்னு கேட்குறாங்க அப்போ இது ஏன் ரெட்டை நிலைப்பாடு ரெண்டு நிலைப்பாடு வேணான்ற நீங்க மத்திய பாஜக அரசுன்னு சொல்றீங்கல்ல அந்த பாஜக அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய ஒருவேளை இந்த இவர்கள் வழக்கு போடாமல் இருந்தாங்கன்னா இதோட நிலைமை ஒன்றா இருக்கும் வழக்கு போடாமல் இருந்திருந்தாலும் ஓபிசி மக்களுக்கான அந்த இடஒதுக்கீட்டை நிச்சயமாக மத்திய அரசு தரும் எப்படிங்க வருடமா இல்ல இவங்க ஒரு வழக்கு போட்டு கொண்டே வந்திருக்கிறாங்க போது அதாவது கேச குடுக்குறவங்களும் ஒருத்தவங்க கேச வரவேற்கும் ஒருத்தவங்க மாதிரி இருக்கு நீங்க பேசுற பேச்சு அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கு சரி ஒன்று காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்த நேரத்திலும் இதே திமுக குரல் கொடுக்காமல் கள்ள மௌனம் தான் சாதித்தது சரி ஒன்று இப்போ இந்த பிரச்சனையில வெறுமனே திமுக கொடுத்ததாக ஆ ராசா சொன்னாலும் கூட இல்ல திமுக மட்டும் கொடுத்ததா அவர் சொல்லல நிறைய பேர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு அதுல ஆனால் இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அதுல பெரிய வெற்றியை ஈட்டியது தாங்கள் தான் என்பது போன்று அவர்கள் சொல்றாங்க தமிழக அரசு அதே மாதிரி அண்ணா திமுக கட்சியின் சார்பாக பல கட்சிகள் இது சம்பந்த பாமக உட்பட பல கட்சிகள் கொடுத்திருக்கிறார்கள் இதுல கொண்டு வராவிட்டால் என்ன என்ற யூகத்துக்கு பதில் சொல்லுவதை விட இதில் மத்திய அரசு ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா மட்டும் மட்டும்தான் பார்க்கணும் மத்திய அரசு ஆதரித்து பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்த பிறகு இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏன் தனி இவங்களுடைய கொஸ்டின் அதுதான் ஏன் தனியாக பாஜக வழக்கு போடவில்லை நாம் அதையே தான் கேள்வி கேட்குறோம் அப்போ நீங்கள் இனிமேல் குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது மத்திய பாஜக அரசு என்று சொல்லாமல் மத்திய அரசு தனி பாஜக என்ற கட்சி தனின்னு சொல்லணும் அப்படி சொல்லுவதே கிடையாது நீங்கள் இன்னும் சொல்ல போனால் தமிழக அரசை சொல்லும் பொழுது கூட என்ன சொல்றாங்க மத்திய பாஜகவின் அடிமை அரசாக இருக்கக்கூடிய தமிழக அரசு தான் சொல்றீங்க ஆக பாஜகவையும் மத்திய அரசையும் இரு கண்களாக பிரித்து பார்க்காத நீங்கள் வழக்குல மட்டும் ஏன் பிரித்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்க வழக்குலையும் ஒன்றுபடுத்தி பாருங்க மத்திய அரசு பிரமாண பத்திரம் கொடுத்ததுன்னா அது பாஜக உடைய நிலை பாஜக இருக்கிறாரு அதுதான் வழக்கு போடப்படலாம் என்ன ஆயிருக்கும் கேட்கறேன்

அமித்ஷா அவர்களாக இருக்கட்டும் அல்லது திரு நட்டா அவர்களாக இப்போ வந்தவராக இருக்கட்டும் ரெண்டு பேருமே சொல்லியிருக்கிறாங்க ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது என்பதை பாஜக வலியுறுத்துகிறது என்று அவருடைய கட்சியின் மாநாட்டில் தீர்மானம் இருக்கிறார்கள் அப்போ தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறாங்கன்னா அதை ஆதரிச்சிருக்கிறாங்க அதை கொண்டு வருவதற்கு அந்த கட்சியின் சார்பாக மத்திய அரசின் இடத்துல அந்த அழுத்தத்தை தந்திருக்கிறார்கள் என்பதுதான் தான் இதில் உண்மை இதில் என்னென்னா என்ன செய்தாலும் இங்கு குறை சொல்ல வேண்டும் என்று தமிழகத்தில் ஒரு நோய் இருக்கிறது மத்திய அரசை வந்து எதிரியாகவே பார்க்க வேண்டும் ஏன்னா இப்போ தேர்தல் வருகிறது அதனால் குறை சொல்ல வேண்டும் என்று இருக்கிறார்களே தவிர ஓபிசி விஷயத்தில் மட்டுமல்ல எல்லா மக்களுடைய விஷயத்திலும் சப்கா சாத் சப்கா விகாஸ் என்பதுதான் பாரத பிரதமருடைய ஒரு அடிப்படை கொள்கை எல்லா மக்களுக்கும் சமத்துவமான நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் அந்த சமூக நீதி நிச்சயமாக எல்லோருக்கும் கிடைக்கும் ஓ அளவில் பாஜக வெற்றி பெற்றது அதுக்கான வரலாறு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தமிழர்களையும் பாஜக வெற்றி பெறும் நீங்க சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு இருக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது இந்த கொரோனா கூட எங்களுக்காக வந்து வருகையும் கருத்தையும் நன்றி நன்றி நபர்களை மீண்டும் ஒரு சிறப்பு நிர்வாக பகுதியில் மற்றும் ஒரு ஆளுநர் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் Tamil.